Welcome to Tamil Thisaikkatti. In the video, la, Indian Army Short Service Commission course kaana notification 2019 dhaan paaka porom. Engineering mudicha unmarried male female rendu perume indha course ku apply pannalam. Indha course April 2020 la start aagum. Officers Training Academy Chennai la dhaan indha course nadakkum. Indha course ku apply panna unga age 20 la irundhu 27 kulla irukkanum. Date of birth proof kaga ungalaoda 10th alladhu 12th certificate submit panna solluvaanga. வேற எந்த டாக்குமெண்ட்ல உங்க ஏஜ் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த கோர்ஸ்க்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மொத்த வேகன்சிஸ் 189. மென்னுக்கு 175 வேகன்சிஸும் உமனுக்கு 14 வேகன்சிஸும் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் முடித்த மென்னுக்கு 46 வேகன்சிஸும் உமனுக்கு 4 வேகன்சிஸும் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த மென்னுக்கு 14 வேகன்சிஸும் உமனுக்கு 2 வேகன்சிஸும் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்த மென்னுக்கு 22 வேகன்சிஸும் உமனுக்கு 2 வேகன்சிஸும் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடித்த மென்னுக்கு 12 வேகன்சிஸ் இருக்குது, உமனுக்கு எந்த வேகன்சிஸும் இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்த மென்னுக்கு 44 வேகன்சிஸ் இருக்குது, உமனுக்கு 3 வேகன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்த மென்னுக்கு 23 வேகன்சிஸ் இருக்குது, உமனுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் முடித்த மென்னுக்கு 8 வேகன்சிஸ் இருக்குது, உமனுக்கு எந்த வேகன்சிஸும் இல்லை. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடித்த மென்னுக்கு 3 வேகன்சிஸ் இருக்குது, உமனுக்கு எந்த வேகன்சிஸும் இல்லை. ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 3 வேகன்சிஸ் இருக்குது, உமனுக்கு 1 வேகன்சி இருக்குது. விடோஸ்க்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. ஹஸ்பண்ட் ஆர்மி சர்வீஸ்லேருந்து இறந்துருந்தாங்கன்னா அவங்களும் இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நான் டெக்னிக்கல் கோர்ஸ்க்கு 1 வேகன்சி இருக்குது, இதுக்கு அப்ளை பண்ண டிகிரி முடிச்சிருக்கணும். டெக்னிக்கல் கோர்ஸ்க்கும் 1 வேகன்சி இருக்குது, இதுக்கு அப்ளை பண்ண பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். இப்போ ட்ரைனிங் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ட்ரைனிங் மொத்தம் 49 வாரத்துக்கு நடக்கும். ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் வச்சு தான் இந்த ட்ரைனிங் நடக்கும். இந்த ட்ரைனிங்கான எல்லா எக்ஸ்பென்சஸையும் கவர்மெண்ட்டே பார்த்துக்குருவாங்க. இந்த ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண உடனே யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் அவார்டையும் கொடுப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரைனிங்கோட காஸ்ட்டை கவர்மெண்ட்டே பார்த்துக்குருவாங்க. ஒருவேளை நீங்கள் ட்ரைனிங்கை பாதியிலே வித்ட்ரா பண்ணணும்னா நீங்கள் எத்தனை வாரம் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ ஒவ்வொரு வாரத்துக்கும் 11,000 ரூபா பே பண்ணிட்டு தான் வெளியில் வர முடியும். ப்ரொமோஷன் க்ரைட்டீரியாவில் ரேங்க் வைஸ் ப்ரொமோஷன் லிஸ்ட்டும் எத்தனை வருஷத்தில் ப்ரொமோஷன் இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு லெவல் போஸ்டிங்கான பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ், மிலிட்ரி சர்வீஸ் பே, ட்ரைனிங் ஸ்டைஃபண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் குவாலிஃபிகேஷன் கிராண்ட், ஃப்ளையிங் அலோவன்ஸ், சில்ட்ரன் எஜுகேஷன் அலோவன்ஸ், இன்னும் நிறைய அலோவன்ஸஸ் இருக்குது. இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. இந்த கோர்ஸ்க்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படணும் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த ஃபார்மை ஜாயின் இந்தியன் ஆர்மி .NIC.in வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போயும் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய 10th, 12th டிகிரி சர்டிஃபிகேட்டோட அட்டஸ்டட் காப்பி, பார்ட் 2 ஆர்டர் ஆஃப் மேரேஜ், பார்ட் 2 ஆர்டர் ஆஃப் டிமைஸ் ஆஃப் ஹஸ்பண்ட், அப்புறம் ஃபிசிக்கல் கேஷுவாலிட்டி சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டெல்லி அட்ரஸ்க்கு 30 செப்டம்பர் 2019க்கு முன்னாடி அனுப்பி வைக்கணும். இப்போ இந்த கோர்ஸ்க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல www.joinindianarmy.nic.in வெப்சைட்டுக்கு போகணும். இந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதில் போயும் டைரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட ஹோம் பேஜில் ஆஃபீஸர் என்ட்ரி அப்ளிகேஷன் லாகின் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும், அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேஷ்போர்டில் அப்ளை ஆன்லைன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் செலெக்ஷன் எலிஜிபிலிட்டி பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக்னிக்கல் கோர்ஸ் பக்கத்தில் அப்ளை லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணிவிட்டு சப்மிட் நோவ் கொடுங்க. சப்மிட் நோவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. செலெக்ஷன் சென்டருக்கு வரச்சில் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மோட பிரிண்ட் அவுட், ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ணியிருக்கணும். அப்புறம் உங்களுடைய 10th, 12th டிகிரி மார்க் ஷீட்டோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ், அப்புறம் உங்கள் எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்டோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸை கொண்டு வரணும்.
செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு எங்கே சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. உங்கள் செலெக்ஷன் சென்டர் எங்கன்னு தெரிஞ்ச உடனே ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் லாகின் பண்ணி உங்களுக்கான எஸ்எஸ்பி டேட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் சென்டர் அலகாபாத், போபால், பெங்களூர், கபூர்தலாவில் இருக்கும். உங்கள் செலெக்ஷன் சென்டரில் உங்களுக்கான இன்டர்வியூ நடக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான கால் லெட்டரை உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பி வைப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ரெண்டு ஸ்டேஜஸாக இருக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூ மட்டும் 5 நாளைக்கு இருக்கும். இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸை ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். இன்டர்வியூ முடிச்சவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். மெடிக்கலி ஃபிட் ஆனவங்களுக்கு ட்ரைனிங்க்கான ஜாயினிங் லெட்டரை இஷ்யூ பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் உங்களுடைய டிகிரி மார்க்ஸ், அப்புறம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ, அப்புறம் ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ், உங்கள் என்சிசி பேக்ரவுண்ட், அப்புறம் நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டா இதெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ட்ரைனிங்க்கு ஆன்லைனில் 24 ஜூலை 2019 22 ஆகஸ்ட் 2019 வரை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.